நம்ம வந்து இதில் வந்து முட்டை சேமியா மசாலா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் பச்சை மிளகாய் காரத்துக்காக பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீட் நீட்டாக வெட்டி வச்சுருந்த வெங்காயம் அதையும் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா துண்டு துண்டாக வெட்டி வச்சுருந்த கேரட் அதையும் நான் வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் காய்கறியும் சேமியாவும் வேகும். அதுக்காக இப்போ இதில் வந்து இன்னும் காரம் ஆட் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள், இது வந்து கலர் கொடுக்கும் நம்ம சேமியாவுக்கு பார்க்கவே சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது வந்து நான் வந்து ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பீன்ஸு ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கூட கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வேக விட போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக நான் வந்து மிளகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி இப்போயே போட்டால் தான் அந்த வாசனை வந்து சேமியால் நல்லா இறங்கும். கடைசியை போட்டால் அது எனக்கு தெரியல, நான் அதனால் முதல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்க போகிறேன். இது நல்லா நம்ம கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி தண்ணி இல்லாமல் கிண்டி விடணும், அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த முட்டை செம்மியா மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.